நீயா நானாவோட கேர்ள்ஸ் டவுரி ஷோ. இதுதான் நீயா நானாலே லேட்டஸ்ட்ல பயங்கரமா ஹிட் ஆன ஒரு ஷோன்னு சொல்லலாம். இது ஏன் எப்படின்னு தெரியாம அவங்க ஷோவோட டிஆர்பி ரேட்டிங்கை பயங்கரமா ஏத்தி விட்டுருச்சு. டிஆர்பி ரேட்டிங் ஏற்றினது மட்டும் இல்லாமல் அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா எக்கச்சக்க மிமி கிரியேட்டர்ஸ் அந்த கேர்ள்ஸுக்கு இன்ஸ்டா, எஸ்பெஷலி ஹெலிகாப்டர் கேட்ட கேர்ள்ஸ், 365 days 365 சாரீஸ் கேட்ட கேர்ள்ஸ், அதுக்கப்புறம் எக்கச்சக்க மஹாலில் நடக்கணும், நார்த் இந்தியன் ஸ்டைல் வெட்டிங், எல்லாத்துக்கும் வந்து பயங்கரமாக கலாய்ச்சி மிமிஸ் போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய வீடியோ மிமிஸும் வந்துச்சு, லைக் வீடியோவில் திட்டுற மாதிரிலாம் வந்துச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நீ என்னன்னா, இதே டாப்பிக்கு மறுபடியும் நிறைய ஸ்கோப் இருக்குது, மறுபடியும் டிஆர்பியை ஏற்ற முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அதே டாபிக் பார்ட்டு வச்சாங்கன்றது நம்ம வேறு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த பாட்டோட ப்ரோக்ராம் நேற்று ஒளிபரப்பாச்சு. அந்த ப்ரோக்ராமில் நம்ம கேர்ள்ஸ்க்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. கேர்ள்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆனாங்க, லைக் எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, மிமி கிரியேட்டர்ஸ் நீங்கள் இப்படி இப்படி பண்ணுவீங்க, லைக் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக பயங்கரமாக டிஆர்பிக்கு ஏற்றக்கூடிய பயங்கர கண்டென்ட் அதுக்குள்ளே இருந்தது. எஸ்பெஷலி ஒரு கேர்ளோட வந்து எக்ஸ்பிரஷன் பயங்கரமாக இருந்ததுன்னு சோஷியல் மீடியாவில் மறுபடியும் இதுக்கு மிமி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாய்ஸ்க்கு நிறைய மிமி கிரியேட்டர்ஸ்க்கு நிறைய மைக்கே கொடுக்கல கோபிநாத், டிஆர்பி ஏற்றுறதுக்காக வந்து நிறைய கேர்ள்ஸை வேணும்னே திட்ட வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில நியூஸ் வெளில வந்திருக்கு. இது எது உண்மைன்னு தெரியல, பட் அதை பற்றி மிமி கிரியேட்டர்ஸ் உள்ளே உட்காந்துட்டு வெளியே வந்தவனே மிமி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்க மிமி சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு, அதில் சில மிமிஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மிமிஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். விஜய் டிவி இந்த மாதிரி ஒரு குட்டியான டாபிக் எடுத்துகிட்டு டிஆர்பி ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதை பார்க்கணுமா, சோஷியல் மீடியாவில் சண்டையை க்ரியேட் பண்ணணுமா, இல்லை ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல கருத்துக்களை பதிவு செய்கிற மாதிரி ஷோவாக இருக்கணுமா, உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த ஷோ பார்த்துருந்தீங்கன்னா எப்படி போச்சுன்ற கமெண்ட்டையும் கீழே போடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.